ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். எல்லாத்துக்குமே வந்து ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் சமோசானா சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது. பட் சமோசா பொதுவாகவே நம்ம கடையில் தாங்க வாங்குகிறோம், வீட்டில் செஞ்சால் அது பெரிய வேலை, செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனாலே செய்கிறதில்ல. பட் கண்டிப்பாக இல்லைங்க, சமோசா செய்கிறது அவ்வளோ ஈஸி, வெறும் ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் ஈஸியாக சமோசா செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான சமோசா எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சமோசா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மேல் மாவு தேவை. ஸோ அதுக்காக மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1 cup அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 சமோசா கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஓமம். ஓமம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமோசா கடிக்கிறப்போ சரி அந்த ஒரு மாதிரி உப்பி உப்பி வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி, அதாவது சமோசாலாம் சாப்பிட்ட வாய்வு அதிகமாகிடும் இல்லையா, ஸோ அதுக்கான ஜீரண சக்திக்காக ஓமம். ஓமம் இல்லாதவங்க சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கலந்தாச்சு. இப்போது 1/2 cup, அதாவது 1 cup நீங்கள் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா 1/2 cup அளவுக்கு எண்ணெய். ஸோ எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பிசையணும். நீங்கள் புட்டு வீட்டிலேயே செய்கிறதா இருந்தால் அந்த புட்டு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா க்ரம்பிள் பண்ணிக்கணும். இது எதுக்குன்னா, நல்லா சமோசா சாப்பிட்றப்போ ஒரு ஃப்ளேக்கி ஃப்ளேவர் நமக்கு வரும். ஸோ அதுக்காக வேண்டி தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி க்ரம்பிள் ஆயிடுச்சு. இப்போ க்ரம்பிள் பண்ணிவிட்டு நான் இப்படி எடுத்து இப்படி பிடிக்கிறேன், பிடிச்சா பாருங்கள் அந்த ஷேப் ரிட்டைன் ஆகுது. நம்ம புட்டுக்கு இதே தான் செய்வோம். ஸோ அந்த பதத்துக்கு வந்து வர வரைக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் திருப்பி தண்ணி சேர்த்து நல்லா நார்மலாக ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கிறோம். பிகினர்ஸ்க்காக எவ்வளோ தண்ணி சேர்க்க தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக எனக்கு வந்து 1/2 cup தண்ணி கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு பதம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 1/2 cup தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ 1/2 cup தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு சைடில் வச்சுடுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 20 minutes ஆகுது, ஊறுனா ரொம்ப நல்லா வரும், உள்ளனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பூரணத்துக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து தோல் உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 80% வெந்திருந்தால் போதும், ஆல்ரெடி வெந்த உருளைக்கிழங்கு நேச்சுரலி. ஸோ அந்த பூரணம் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் 2 to 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 tablespoon அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. சீரகமும் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும். ஸோ ஓமமும் சீரகமும் சேர்த்திருக்கிறதுனால நமக்கு வந்து வாய்வு தொல்லை அதிகமாக இல்லை. நம்ம முன்னோர்கள் சமைச்சதில் எவ்வளோ மருத்துவமும் இருக்குதுன்னு பாருங்கள். டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களையும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. இதோட ஒரு 1/4 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். பட் ரொம்ப காரமாக இருக்கும்னு நான் வேணான்னு போட்டில்லை. ஸோ இதில் 1 tablespoon அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1/4 tablespoon அளவுக்கு தனியாத்தூள், 1 tablespoon அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அத்தன்டிக்காக வேணும், கடையில் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியாண்டர் பவுடருக்கு பதிலாக இடித்த தனியா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னமும் சுவை நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 tablespoonக்கு மேலே எனக்கு உப்பு பத்தல, அதனால் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணலாம். கண்டிப்பாக இது ஒரு சாட் மசாலா ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாக இருக்குது. நீங்கள் தண்ணி மாதிரி இல்லை லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமோசா வைக்கிறப்போ அந்த மாவு வந்து திருப்பி லிக்விட் ஆகி எண்ணெய் பயங்கரமாக பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவை வந்து உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா பெரிய சைஸ் பால் சைஸாக நம்ம உருண்டை பண்ணிக்க போகிறோம். பிகாஸ் நம்ம பெரிய பாலை திரட்டிட்டு அதை நடுவில் ரெண்டாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க, நல்லா எடுத்து எடுத்து திருப்பி போடுங்க. எந்த மாவும் எண்ணெயும் நீங்கள் தடவை தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்து நிறைய எண்ணெய் சேர்த்தி தான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் எந்த அதாவது இந்த தடவுறதுக்கு இந்த மேல் மாவு பூசுவோம் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. பிகாஸ் நீங்கள் திருப்பியும் வந்து பொறிக்கிறப்போ அந்த மாவு நிறைய எண்ணெயில் போட்டு வீணாயிடும், ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது உள்ளே இருக்க மாவு வந்து குக்கே ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்ல தின்னா எண்ணெய் மாவு எதுவுமே சேர்த்தாமல் தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம ஒரு சப்பாத்தி எப்படி நம்ம ஒரு தின்னா போடுவோமோ அந்த சப்பாத்தி அளவுக்கு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த சைட்ஸில் எல்லாத்தையுமே தடவிக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம 1 spoon வச்சுட்டு அதை சீல் பண்ணுறதுக்காக. இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்றுன்னா பூர்ணம் போடுவாங்க. பட் இந்த மாதிரி பண்ணால் தான் பர்ஃபெக்டாக ஒட்டும். அப்படி நீங்கள் கொஞ்சம் காய வச்சிட்டிங்க அப்படின்னா ஒட்டாது. ஸோ இப்போ நான் பண்ணுறத வந்து கவனமாக பாருங்கள். நான் சென்டரில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு கோனிக்கல் ஷேப்பில் கொண்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு கோன் ஃபார்ம் பண்ணுறேன் நான். இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைடு எல்லாமே நம்ம ஒட்டிருக்கிறோம். ஒட்டிட்டு
இதை இப்படி பிரித்து விட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம பூரண வைக்கிறதுக்காக. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆலு சுஜி, அதாவது உருளைக்கிழங்கு பூர்ணத்தை உள்ளே வைக்கிறோம். பூர்ணம் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க, இது வந்து அத்தென்டிக் ஸ்டைல். நீங்கள் வந்து கடையில் சாட் கடையில் அகர்வால் கக்கநாடுலாம் கக்கடார பிரசத்துலலாம் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு பூர்ணம்னா இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக அந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாகவே சமோசா முடித்தவொடனே அது ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அது சமோசா ஷேப்பில் இருக்கும். அதாவது கடையில் கிடைக்கிற அந்த சமோசா ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நிற்க வைங்க. ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சிங்கன்னா அது நல்லா கடையில் கிடைக்கிற அந்த ஷேப்பில் ரிட்டைன் ஆகிடும். சமோசா இந்த மாதிரி மடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 minutes ரெஸ்ட் பீரியட் கொடுங்க, அப்போ தான் அந்த ஷேப் ரிட்டைன் ஆகும். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து சமோசா ரெடி பண்ணுறோம். இப்போ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிச்சேன். ஸோ கோன் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணவே தேவையில்லை, இப்படி ஒரு ஃபோல்டு அப்படி ஒரு ஃபோல்டு வேலை முடிஞ்சது, நடுவில் கை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அழகாக இருந்து உங்களுக்கு அந்த ஓப்பனிங்கும் ரெடி ஆகிடும். இதில் வந்து திருப்பி நீங்கள் ஃபோனை வச்சுட்டு முன்னாடி நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா என்கிட்ட இருந்த மொத்த மாவும் அந்த பூர்ணமும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3, 4, 5, 6, 8 வந்துச்சு, பட் 2-3 வந்து சின்னதாக போட்டேன். அவ்வளோதாங்க, எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா வந்து பொறிச்சு எடுக்கணும். பொறிக்கிறப்போ வந்து ஒரு டிப் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கேன் பிகாஸ் எனக்கு பின்னாடி வேகணும்னு, பட் நீங்கள் திருப்பி போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த பக்கம் இன்னொரு கரண்டி வச்சுட்டு திருப்பி போடுங்க, பிகாஸ் கண்டிப்பாக அது நம்ம ஃபேஸில் வந்து ஸ்லாஷ் ஆக வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பாத்திரம் வேண்டாம் அப்படின்னா நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு அதுக்கப்புறமேல நல்லா அந்த சமோசா மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சு நீங்கள் சுட்டுடுங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழகினவங்க ஈஸியாக அவங்களே சுட்டு எடுத்துருவாங்க. ஸோ தட் வோன்ட் பி எ ப்ராப்ளம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.